நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே, நான் தற்போது சோபகிருது வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஒரு வருட காலத்திற்கு கூற உள்ளேன். காலம் 14 ஏப்ரல் 2023 வெள்ளிக்கிழமை முதல் 13 ஏப்ரல் 2024 சனிக்கிழமை வரையில். இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் ஏற்பட போகின்ற ஏற்ற இறக்கங்கள், நன்மை தீமைகள், சாதக பாதகங்களை பற்றி உங்களுக்கு விரிவாக பல குறிப்புகளை தர உள்ளேன். இந்த புத்தாண்டு ஆரம்பித்து 15-20 நாள் கழிச்சு எங்கேயோ போய் உங்களுடைய பொருளாதாரம், எங்கேயோ போய் உங்களுடைய உழைப்பு, எங்கேயோ போய் உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய உழைப்பு திறன், திறமை எல்லாமே லாக் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நாம் யாருக்கோ கட்டுப்பட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு சிந்தனை முதலில் ஏற்படும். பிறகு ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த நிலை முடிந்தவுடன் உங்களுடைய இளைய சகோதரர்கள் வழியாக சில துக்க செய்திகள் கேட்கக்கூடும். மேலும் உங்கள் ஆயுளுக்கும் சில கண்டங்கள் ஏற்படுவதற்கான அதிகாரமும் உண்டு. அதனால் இந்த 2023 ஏப்ரல் 10 முதல் 2023 மே 10 வரையிலும் ஒரு விபத்துக்கள், வாகன விபத்துக்கள், வண்டி வாகன விபத்துக்கள், உடல்நல பாதிப்புகள், காது மூக்கு தொண்டை ஆசன வாயில் ரத்தம் வந்து வருவது, அதாவது வந்து அங்கே வந்து ஒரு பைல்ஸு பிஸ்டுலா வர்றதுக்கு அதிகாரம் உள்ள காலம். அதன் பிறகு ஜூலை மாதத்திலிருந்து 2023 ஜூலை 10 முதல் 2023 ஆகஸ்ட் இறுதி வரையிலும் உங்களுடைய பின்மண்டையில் அடிபடுவதற்கு நிரம்ப வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹெல்மெட் போடாமல் போகவே கூடாது. அவசியம் ஹெல்மெட் அணியுங்கள். வண்டி வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கும், கடன்கார தொல்லைகள் அதிகமாவதற்கும், வழக்குகள் நீங்கள் சிக்கிக்கொள்வதற்கும் அதிகாரம் உண்டு. அதன் பிறகு உங்களுக்கு 30 மே 2023 முதல் 2 அக்டோபர் 2023 நல்ல பொருளாதார உயர்வுகள் ஏற்படக்கூடிய காலம். அந்த பொருளாதாரம் ஒரு நண்பன், ஒரு நண்பி, ஒரு பெரிய மனிதர் மூலமாக, அதுவும் பெண்ணாக இருப்பதற்கான அதிகாரம் உண்டு. பிறகு 2023 ஜூன் 6ஆம் தேதி முதல் 2023 நவம்பர் வரையிலும் கடுமையான வந்து ஒரு கடன் தொல்லையும், கடுமையான வழக்கு தொல்லையும், கடுமையான நோய் தாக்கமும் காண்பித்து, ஆமாம், ஊரை சுற்றி எல்லார்கிட்டையும் ஒரு சண்டை வலிச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த ஜூன் மாதம் 2023 ஜூன் 6ஆம் தேதி முதல் 2023 நவம்பர் 6ஆம் தேதி வரலாம், ஊர் பூரா சண்டை வலிக்கிறதுக்கான ஒரு காலம், எச்சரிக்கையாக இருக்கு. அதன் பிறகு 2023 செப்டம்பர் மாதம் முதல் 2023 டிசம்பர் மாதம் வரையிலும் உங்களுக்கு ஒரு பொருளாதார உயர்வு வரும். ஓப்பனிங் நல்லா இல்லைன்னு சொன்னேன்ல, இப்போ பாருங்கள் இன்ட்ரோல் பிளாக்குக்கு மேலே நல்லா இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா இருக்குது இப்போ. அதனால் இந்த 2023 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் 2023 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரலாம், முன்னாடி போய் மனசு அகப்பட்டது, உடல் அகப்பட்டது, பணம் அகப்பட்டது, திறமை அகப்பட்டது, இல்லை இந்த அகப்பட்டதெல்லாம் இப்போ திண்டுக்கல் போட்லேருந்து ரிலீஸ் ஆகுதுங்க, அப்படி புரிஞ்சுக்கணும். முதல்ல லாக் ஆனீங்க, இப்போ ரிலீஸ் ஆகுறீங்க. முன்னாடி லாக்கு, இப்போ ரிலீஸு. முன்னாடி கொண்டு போய் ஜெயிலில் தள்ளினா, இப்போ வந்து ரிலீஸ் ஆகுறீங்க. இந்த விஷயம் முடியுது. அதன் பிறகு உங்களுக்கு 2023 நவம்பர்லேருந்து உங்கள் மனைவியை பார்த்தாலே சீரும் பாம்பு மாதிரி இருக்கும், பெண்ணை பார்த்தாலே சீரும் பாம்பு மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பெண் விஷயத்தில் தேவையற்ற பெண் பழிக்கு ஆளாவீர்கள். கணவன் மனைவிக்குள்ளே கூட வந்து ஒரு கருத்து வேற்றுமை வரும். அதன் பிறகு 2024 மார்ச் 10 முதல் 2024 ஏப்ரல் 13 வரையிலும் பிள்ளைகளுக்கு உடல்நல பாதிப்புகள், அதனால் வந்து செலவினங்கள் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வண்டி வாகன விபத்துகள் உண்டு, அது மேஜராக இருக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. யாருக்கெல்லாம் பூர புண்ணிய பலம் இருக்கிறதோ அவங்களுக்கு தலைக்கு வந்து தலைப்பாயோடு தப்பிப்பீர்கள். அப்படி பூர புண்ணிய பலம் இருக்கிறதா இல்லையான்றது உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து கொண்டு அந்த பூர புண்ணியாதிபதி கிரகத்திற்கென்று பரிகாரங்களை செய்யும் போது தான் அது நிவர்த்தியாகும் என்று கூறி
இதுதான் இந்த ஒரு வருட காலத்திற்கான கன்னியாராசி அன்பர்களுக்கான சோபகிருது தமிழ் புத்தாண்டு பலன்களை விரிவாகவும் தெளிவாகவும் கூறினேன். நன்றி, வணக்கம்.